சினிமா கிரவுட். சன் டிவியில பல சுவாரஸ்யங்களோட போயிட்டு இருக்க நந்தினி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ராஜசேகர் மூர்த்தியையும் மூர்த்தியோட அப்பாவையும் திட்டிட்டு இருக்காரு. நீங்க தானே என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க இதை எதுவுமே பண்ணல, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டு இருக்காங்க. அப்பதான் சந்தியா அங்க கோவத்தோட வர்ற இவனுக்கு இன்னும் எதுவுமே ஆக மாட்டேங்குது, நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறோம் எதுவுமே நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்காங்க. என்னாச்சு அங்கிள், முன்னாடி உங்களை கொல்ல வந்த மாதிரி யாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு, அதனாலதான் நானும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வீட்டுல இருக்க மத்தவங்களும் வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதற ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க கிட்ட இதை பத்தி சொன்னோம் அப்படின்னா ரொம்பவே பயந்து போயிடுவாங்க, நம்ம இதை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் ஒன்னும் இல்ல, சும்மா துப்பாக்கி சுடுதான்னு செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. என்ன இதையும் மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எல்லாரும் போயிடுறாங்க. சந்தியா எதுக்கு இதை பத்தி எதுவுமே இவர் சொல்லாம இருக்காரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு யோசிச்சுட்டு இவளோட ரூமுக்கு போயிடுறாங்க. ஐயோ நம்மளோட தோட காணமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா தேடுறாங்க. அப்பதான் ராஜசேகர் அவரோட ரூம்ல போயிட்டு யார் நம்மள கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பா, இவனுங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உள்ள நடந்து வரப்பதான் சந்தியாவோட தோடு அங்க கிடக்குது. அதுல அவரோட கால் பட்டுறோம். கால் பட்டதுக்கு அப்புறமா எடுத்து பாக்குறாரு, இது என்னது, இது தோடு மாதிரி இருக்கு, யாரோடதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாரு. அப்பதான் இவரை பாக்குறதுக்காக வந்த எல்லாரோட பேசையும் இவர் யோசிச்சு பாக்குறாரு. அப்ப சந்தியாவோட காதுல இருந்த தோடு அவரோட மைண்டுக்கு கிளிக் ஆகுது. இவ்வளவுதான் இருக்குமோ, இவ எதுக்கு நம்மளை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பாக்குறாரு. ஆமா, இவங்க அப்பா அம்மாவும் இவளை வந்துட்டு பார்வதிபுரத்துல இருந்து தத்தெடுத்ததா சொல்றாங்க, அப்ப என்னவா இருக்கும், முனியப்பனுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறப்பதான் இவதான் முனியப்பனோட குழந்தை அப்படின்றது தெரிய வந்துருது. அதனாலதான் இவன் நம்மளை கொலை பண்ண வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியோட யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. அருணும் கங்காவும் போயிருந்த அந்த கோவில்ல கங்கா எல்லா விதமான பூஜையும் பண்ணி அம்மனை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் வேப்பிலை உடுத்தி பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியில வருவாங்க, அப்பவும் அவங்களுக்கு பேச்சு வராது. இந்த மாதிரி பண்ணா பேச்சு வந்துரும்னு சொன்னாங்களே, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அருணும் கங்காவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு அம்மா வந்து சொல்லிட்டு போவாங்க, அப்படிலாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, இங்க இருந்து போறதுக்குள்ள உங்களுக்கு வாய்ஸ் வந்துரும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுவாங்க. விநாயகரை கும்பிட்டுட்டு இவங்க இந்த பக்கம் வர்றாங்க. ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு விநாயகரை இப்படி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அவங்களும் அதே மாதிரி கும்பிட்டுட்டு அம்மனோட பூஜை நடக்கிறதுனால அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கேயும் வந்துட்டு எல்லாரும் ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லி கத்திட்டே இருப்பாங்க, ஆனா இவங்கனால எதுவுமே சொல்ல முடியாது. அப்பதான் அருண் சொல்லுவாரு, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நீ வேண்டிக்கோ, கண்டிப்பா உனக்கு வாய்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேண்டிட்டு இருக்காரு. திரும்பவும் அதே சின்ன பொண்ணு அங்க வர்றாங்க. என்ன எல்லாரும் ஓம் சக்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ மட்டும் பேசாம இருக்க, சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்டுவாங்க. அவ்வளவு எவ்வளவு ட்ரை பண்ணி பாப்பா, ஆனா அவளால சொல்ல முடியாது. அப்பதான் சரி இந்த சந்தனமாவது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தனத்தை கங்காவோட நெத்தில வச்சுட்டு அவங்களோட கழுத்துல வைக்கிறதுக்காக பாக்குறாங்க. மாதவி மந்திர சக்தியால கங்காவோட கழுத்தை கட்டி போட்டிருக்கது அவங்களுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறமா அந்த சந்தனத்தை எடுத்து அவங்களோட கழுத்துல பூசி விட்டுருவாங்க. அம்மனை பார்த்து, நீ இப்போ ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லு, கண்டிப்பா உன்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு சொல்றாங்க. அதே மாதிரியே ரொம்பவே ட்ரை பண்ணி கங்காவுக்கு வாய்ஸ் வந்துடும், ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. திருவளங்காட்டுல தேவசேனாவோட அம்மா ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அப்பதான் மாதவி அங்க வந்துடுறாங்க. ஓ, என்னோட கட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, நீ எப்படி இந்த மந்திர கட்டுல இருந்து வெளியில வர்ற அப்படின்றத நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க மேல ஒரு சக்தியை ஏவி விடுறாங்க. ஆனா அவங்க ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்ற அந்த மந்திரம் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படாத அளவுக்கு பாத்துக்கும். இவளை யாரு நம்ம கிட்ட இருந்து காப்பாத்துறா, யாரா இருக்கும், இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி ரொம்ப கோவமா அங்கிருந்து போயிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.